ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாட்டா 407 மகேந்திர பொலேரோ மேக்ஸ் 2 தான் பார்க்க போகிறோம். டாட்டாவை பொறுத்துள்ள 4SPCR என்ஜின், பொலேரோ மேக்ஸை பொறுத்துள்ள M2DI என்ஜின் வந்துடுது. 2956 சிசி இருக்குது டாட்டா 407, 2523 சிசி இருக்குது பொலேரோ மேக்ஸ் 2னு சொல்லக்கூடியது. பவரை பொறுத்துள்ள 134-80 ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ பவரும் நல்லா வித்தியாசம் இருக்குது. டாட்டாவை பொறுத்துள்ள கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 300 நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே 220 நியூட்டன் மீட்டர் டார்க் இருக்குது. அடுத்ததாக பார்த்தோன்னா க்ரோஸ் வெயிட்டு டாட்டா 407 4650, இது 2995 இருக்குது. பேலோடும் அதே மாதிரி தான், 2257 கேஜி இருக்குது டாட்டா 407 இதுக்கு. பொலேரோ மேக்ஸுக்கு 2000 ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 220-க்கும் 60 லிட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பெரிய வித்தியாசம் இல்லை. வீல் பேஸை பொறுத்தவரை டாட்டா 407 வந்து 2955, பொலேரோ மேக்ஸ் 3290 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் அதிகம்தான். டாட்டா 407 பொறுத்தவரை பாடி லோடு பாடி வந்து 8.3, 6.56 இருக்குது. லோடு பாடி 10.59 சொல்லக்கூடிய அளவில் கொடுத்துருக்காங்க. ஸோ பொலேரோ மேக்ஸ் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. டாட்டா 407 மைலேஜ் வந்து 11 கிலோமீட்டர் கிடைக்கும், இது வந்து 17 கிலோமீட்டர் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ டயரை பொறுத்தவரை ரெண்டு வண்டிக்குமே 7, 6, 16 டைப் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பெரிய வித்தியாசம் இல்லை. டேர்னிங் ரேடியஸ் பார்த்தோன்னா டாட்டா 407 11.9 மீட்டர் இருக்குது, இதுக்கு 6.25 மீட்டர் போதுமானது. டாட்டா 407 பொறுத்தவரை 209 கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது, இது 200 mm தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ மெயினாக பார்த்தோம்னா 5-speed கியர் பாக்ஸ் ரெண்டு வண்டியிலையுமே வந்துடுது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா முக்கியமான விஷயம்னு சொல்ல போனால் நல்ல மைலேஜ் தந்துடுது. இது சீட்டிங் கெப்பாசிட்டியை பொறுத்தவரை 2D+2 சொல்ல அளவில் தான் கொடுத்துருக்காங்க. அரை சர்டிஃபை பண்ணியிருக்கு. டே கேபின் வந்துடுது வண்டியை பொறுத்தவரை. மெயினாக வந்து இந்த வண்டியில் வந்து மற்ற விஷயங்கள் சொல்ல போனால் பவர் இதெல்லாமே நல்லா இருக்குது. 2x2 தான் 407 வருது, இதில் 2x2 வருது, 4x4 வருது வண்டி. ஸோ 4-wheel டிரைவும் வருது, மோர் ஸ்பேஸ் இருக்குது. கேபினை பொறுத்தவரை ரெண்டு வண்டிக்குமே நிறைய இடவசதியோடு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஈஸியாக ட்ராவல் பண்ண மாதிரி இருக்குது, சூட்டபுளாக இருக்கும். எல்லா ரோடு எல்லா வித ரோடுக்குமே நல்லா தான் இருக்குது வண்டியை பொறுத்தவரையில். அடுத்ததாக சொன்னோன்னா ஹையர் பில்ட் குவாலிட்டி இருக்குது. டாட்டாக்கும் ஹையர் பில்ட் குவாலிட்டிக்கு பிரச்சனை கிடையாது. அதே நேரம் மகேந்திராவும் நல்ல பில்ட் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு வண்டியுமே பில்ட் குவாலிட்டியுமே பக்காவாக இருக்குது. லோ மெயின்டெனன்ஸ் தான், மோர் எக்கனாமி. ரெண்டு வண்டியுமே நல்ல இந்தியன் ரோட்ஸில் பேர் கேட்ட வண்டி தான். மெயின்டெனன்ஸும் கம்மியாக இருக்குது, எக்கனாமிக்கலாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது. 3 வருஷம் வாரண்டி இல்லைனா 1 லட்சம் கிலோமீட்டர் வாரண்டி ரெண்டு வண்டிக்குமே அதே ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு வண்டி எந்த விதத்திலும் குறை சொல்ல முடியாது. ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி சின்ன வேரியேஷன் இருக்குது பேலோட்லேயும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி ஷூட் பண்ணி தேவையை பூர்த்தி செய்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு வண்டியுமே இன்றைக்குள்ள காலகட்டத்தில் நல்ல ஒரு இதில் இருக்குது. ஸோ 407 பொறுத்தவரை 9.43 லட்சத்துலேயும் இந்த பொலேரோ மேக்ஸ் வந்து 10.33 லட்சத்துலேயும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.